ஓகே சார், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஹலோ. ஆ சரிங்க சார், ஓகே. உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க, பொறுமையாகவே போங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சரியா? சரிங்க சார். இது எவ்வளோ டைம் சார் நமக்கு? அப்போ அப்படிலாம் இல்லை சார், நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு பொதுவாக ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர் கணக்கு. இல்ல இல்ல, அந்த இது பெய்டு வெர்ஷன் தானே? 45 மினிட்ஸ்க்கு மேல நான் பெய்டு வெர்ஷன் வச்சிருக்கேன், அது நீங்க கண்டினியூஸா எவ்வளவு நேரம் போலாம். ஓகே சரி சரி சரி. அன்லிமிட்டட். நான் பொதுவா வந்துட்டு ஒரு 1 ஹவர்ன்ற மாதிரி நான் செஷன் வச்சிருக்கேன். சரி, போயிட்டு அப்படி போலாம். அப்படி இல்லனா நாளைக்கு கூட பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே, இங்க பொறுமையா போலாம். ஓகே ரைட். நீ ஸ்டார்ட் பண்ணு. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து மிஸ்டர் சிவா அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. அதுக்கு காரணமாக இருந்தது திரு முருகேஷ், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக், ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் இளவரசன், நான் சேலமில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே சேலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. 2017லேருந்து பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு 4 இயர்ஸில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். முழுக்க எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங் அபவுட் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இன்பிட்வீன் நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஷேர். ஸோ இப்போ நம்ம பட்டர்ஃப்ளைஸை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் போகலாம். ஸோ தியரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்றது ஒரு இன்செக்ட், லெப்பிடோப்டரா அப்படின்ற ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், இன்செக்ட்ஸ், இது எல்லாமே. லெப்பிடோப்டரா மீன்ஸ் ஸ்கேலி விங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸ் ரொம்ப டாட்டா டாட்டா மைனூட்டாக நிறைய ஸ்கேல் மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும்போது அது தெரியாது. ஸோ அதனால் அதை லிப்பிடோப்டரா அப்படின்ற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அதை பட்டர்ஃப்ளைஸில் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ த நேம் பர்ஃபெக்ட்லி சூட்ஸ் த இன்செக்ட்ஸ், கலர்ஃபுல் டிசைன்ஸ். ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் வந்து எவ்வளோ மில்லியன், நான் காலையில் 150 மில்லியன் போட்டிருந்தேன், அப்புறம் இன்னொரு இடத்துல 50 மில்லியன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எதுன்னு கண்டு கரெக்டாக தெரியாமல் மில்லியன் போடல. ஆனால் ரொம்ப ஹியூமன் பீயிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளைஸ் வேர்ல்ட்ல இருந்திருக்கு அப்படின்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் நமக்கிட்ட இருக்கு. ஸோ டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்ஸ், ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ இருக்கு என்ன அப்படின்றது தெரியும். வேர்ல்ட் லெவலில் அரௌண்டு 18,000 சொல்கிறாங்க, 17,500 சொல்கிறாங்க, 17,400 சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கலாம். 17,500 பட்டர்ஃப்ளை ஸ்பீஷிஸ் ஆர் இன் த வேர்ல்ட். ஸோ அதில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை. ஏன்னா சிலது வந்து ரொம்ப நாளாக பார்க்காம இருப்போம், ரெக்கார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் தான் இங்கே ஓரளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணி என்னென்ன ஸ்பீஷிஸ் இருந்தது அப்படின்றத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை சிலதை இப்போ நம்ம பார்க்க முடியல, அதனால அந்த நம்பர்ஸில் எப்போவுமே தேர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் 1,400 450 சொல்லுவாங்க இந்தியாவில், நம்ம 1,400 அப்படின்றது ஒரு பிக்சர் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் 1850s 70s 18 அப்போது ரெக்கார்ட் பண்ணி 324 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிறத அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம நிறையா ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு பட்டர்ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் நீல்கிரி, பயோஸ்பியர். ஸோ இந்த மாதிரி நிறைய வாலியண்டியர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு 8 இயர்ஸ் இது எல்லாத்தையுமே திரும்ப வேலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் சொன்னால் இந்த 324 இப்போ இருக்கா அப்படின்றது. ஸோ ஓரளவுக்கு 315 பட்டர்ஃப்ளைஸ் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் இருக்கு அப்படின்றத இப்போ ஃபோட்டோ எவிடன்ஸோட நம்மக்கிட்ட டாக்குமெண்டேஷன் இருக்கு. இன்னும் பிரிட்டிஷர்ஸ் சொன்ன 324 பட்டர்ஃப்ளைஸ் ஸ்டில் நாம் இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்காம இருக்கோம். இட்
இஸ் நாட் இட் வேலிடேட்டட். ஸோ அதனாலதான் பிராக்கெட்ல அந்த 324 போட்டிருக்கேன். 315 பட்டர்ஃபிளைஸ் வேலிடேட் பண்ணியிருக்கிறோம். அந்த 315வது பட்டர்ஃபிளை எது அப்படின்னா, நம்ம சேலத்துல போன ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல பார்த்த அந்த இந்தியன் பைரட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் பைரட் அப்படின்ற ஒரு பட்டர்ஃபிளை, அதுதான் 315வது பட்டர்ஃபிளை. ஏன்னா அது வந்து சவுத் இந்தியாலேயே பிக்சர் எவிடன்ஸோட நம்ம சேலத்துல தான் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் 9 பட்டர்ஃபிளைஸ் தமிழ்நாட்டில் வேலிடேட் பண்ணாம இருக்கு. வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நமக்கு தெரியும், நிறைய பேர்ட்ஸ் மேமல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பட்டர்ஃபிளைஸும் கிட்டத்தட்ட 342 வகையான பட்டர்ஃபிளைஸ் அங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேலத்தில் இப்போ ரீசெண்டாக 2017 நாங்கள் சேலம் நேச்சர் சொசைட்டி, எஸ்என்எஸ் சேலம் பட்டர்ஃபிளைஸ் இந்த குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அரவுண்டு ரீசெண்டாக ஒரு சர்வே கூட நடந்தது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். 170 பட்டர்ஃப்ளைஸ் ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸோடு இருக்கு. சம்டைம்ஸ் சில பேர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க, சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ஈஸ்டர்ன் கார்ட்ஸில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்காமே, 280 வகையான பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஸ்டேட் பட்டர்ஃப்ளை, தமிழ் யோமன், இதெல்லாம் வந்து ஏற்காடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம், கொல்லிமலையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாரோ ஒரு எஸ்ஏ மாதிரி போட்டிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். ஆனால் யார் பார்த்தது, எப்போ பார்த்தது, அதுக்கான ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்றதோடு இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம ஒரு டாக்குமெண்டல் எவிடன்ஸாக எடுத்துக்க முடியல. அதனால் ஸ்டில் நம்ம தமிழ் யோமன், நம்மளுடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளை நம்ம சேலம் நாமக்கல் இந்த ஏரியாவில் நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ சேலமில் 170 இன்னுமே நிறைய இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏற்காடு இந்த மாதிரியான இடங்கள், கொல்லிமலை, இன்னும் அந்த கல்வராயன் ஹில்ஸ், இதெல்லாம் போகும்போது நமக்கு நிறைய இன்னும் நியூஸ் பேசிஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ மேபி நம்ம இதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்லைட் போயிட்டு வந்துடுறேன். பட்டர்ஃப்ளைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் 1400 பிளஸ் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு சொன்னோம், தமிழ்நாட்டில் 325 அப்படின்னு சொன்னோம். ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையுமே 6 ஃபேமிலிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி ஸ்ட்ரக்சர், விங் பேட்டர்ன், கலர், அது என்ன சாப்பிடுது, அது எப்படி பறக்குது, எப்படி உட்காருது. ஸோ இந்த அடிப்படையில் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் குரூப்ட் இன்டூ 6 ஃபேமிலிஸ். ஸோ அந்த 6 ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பிலியோனிடே, ஸ்வாலோ டைல்ஸ், ஓரளவுக்கு ஏன்னா பேப்பிலியோனிடே இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக் நேம், நமக்கு நிறைய கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே சிரமம் தான். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நேம் வச்சுக்கலாம், ஸ்வாலோ டைல்ஸ். தமிழில் சொல்லுவோம் அப்படின்னா வால் அழகிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீளமாக வால் இருக்கும் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ், பெரும்பாலான பட்டர்ஃப்ளை எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி சம் பட்டர்ஃப்ளைஸ் லேக் தி டெய்ல்ஸ் இன் பேப்பிலியோனிடே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிம்ஃபாலிடே, ப்ரஷ் ஃபூட்டட் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து தூரிகை நடக்கும் வண்ணத்து பூச்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பியரிடே. சார் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? சார் கேக்குது கேக்குது. ஓகே கேக்குது சார், சொல்லுங்க. ஆ சரி. சோ தேர்ட் ஒன் பியரிடே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லோஸ் அண்ட் ஒயிட்ஸ். இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா பட்டர்ஃபிளைஸுமே பெரும்பாலும் எல்லோ அண்ட் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் லைக்கானிடே, ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய பட்டர்ஃபிளைஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ப்ளூ தெரியாது, ஓப்பன் விங் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸுடைய ஓப்பன் விங் பார்த்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ தட் அதை வந்து லைக்கானிடே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரியோடினிடே, மெட்டல் மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கிற 1400 பட்டர்ஃப்ளைல இந்த ஃபேமிலியை சேர்ந்த 20 பட்டர்ஃப்ளை தான் இந்தியாவிலேயே இருக்குது, அதில் சவுத் இந்தியாவிலேயே 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதிகமாக இங்கே
பார்க்க முடியாது. ரியோ டி டே மெட்டல் மார்க்ஸ். சிக்ஸ்த் ஒன் ஹெஸ்பிரி டே ஸ்கிப்பர்ஸ், துள்ளிகள் தாவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அது. ஆக்சுவலாக மற்ற பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாத்து மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். ஆனால் ரிமைனிங் அதர் ஃபேமிலிஸை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டாக பறக்கும். திடீர்னு நம்ம கண்ணிமிக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஆறு ஃபேமிலி. வேர்ல்டு முழுக்க இந்த ஆறு ஃபேமிலியை வச்சு தான் பட்டர்ஃப்ளைஸை கிளாஸிஃபை. இப்போ இந்த ஆறு ஃபேமிலியில் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, எந்த ஃபேமிலியில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சார்ட் இது. இந்த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அதுலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 1400 சொன்னேன், இதில் பார்த்தீங்கன்னா 1331 தான். ஏன்னா அந்த வேலிடேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ பேப்பிலியோன டே பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டில் 600 இருக்குது, இந்தியாவில் அரவுண்டு 100 இருக்குது. நிம்ஃபாலிடே ப்ரஷ் ஃபூட்டர், ஸோ இதுதான் வந்து உலகம் முழுக்க இந்த ஃபேமிலியில் தான் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இந்தியாவில் கூட அப்படி தான் இருக்குது, 461 பட்டர்ஃப்ளைஸ். எல்லோஸ் அண்ட் ஒயிட்ஸில் பார்த்தோம்னா வேர்ல்டு முழுக்க 1000+ இருக்குது, இந்தியாவில் வி ஹாவ் ஒன்லி 92. ஹெஸ்பிரிடே ஸ்கிப்பர்ஸில் பார்த்தோம்னா வேர்ல்டில் 3500, இந்தியாவில் 277. ரியோடினிடே ஜூடிஸ், அதை இப்போ தான் சொன்னேன், 1000 இந்தியாவில் வி ஹாவ் ஒன்லி 20, அதில் வி ஹாவ் ஒன்லி 2 இன் சவுத் இந்தியா. ரெண்டு மட்டும்தான் சவுத் இந்தியாவில் நான் பார்க்க முடியும். அதில் ஒன்று வந்து ப்ளம் ஜூடி, இன்னொன்று டபுள் பேண்டட் ஜூடி. ஸோ இது ரெண்டும் தான் சவுத் இந்தியாவிலேயே நம்ம பார்க்க முடியும். ரிமைனிங் இந்த 18 வந்து மேபி நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி இடங்களில் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ளூஸ் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்லேயே நிம்ஃபாலிடேக்கு அடுத்தது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ளூஸ். ஸோ இந்தியாவிலையும் மேபி அதே செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்ஸ், 380. டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளையுடைய காமன் லைஃப் சைக்கிள். எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே ஒரு இந்த மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா பட்டர்ஃப்ளையே வெளியில் வரும். இப்போ பேர்டு பார்த்துருப்போம், நம்ம பேர்டிங் நிறைய போயிருக்கோம், முட்டையிலேருந்து குஞ்சாக வெளியில் வந்துடும், சிக் வரும், அதுக்கப்புறம் அது வளரும். ஆனால் பட்டர்ஃப்ளை அப்படி கிடையாது. ஸோ இதோடைய லைஃப் சைக்கிள் என்டையராக டிஃப்ரெண்ட். ஸோ மேல் ஃபீமேல் மேட்டிங், அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து ஒரு லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட், அதை பற்றி பின்னாடி பார்ப்போம், அதில் போய் ஒரு எக்கை வைக்குது, அதோட ஒரு ஃபீமேலுடைய ஒர்க் முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்லேயோ மேமல்ஸ்லேயோ பேர்ட்ஸ்லேயோ நம்மளுடைய குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு, சிக்கை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது பேர்டாக இருந்தாலும் மேமலாக இருந்தாலும். ஆனால் பட்டர்ஃப்ளைல அந்த மாதிரி ரிஸ்க் எதுவுமே கிடையாது. எக்கை லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட்ல லே பண்றது மட்டும்தான் அந்த அடல்ட் ஃபீமேல் பட்டர்ஃப்ளையுடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த எக் வளர்ந்துதா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நோ லுக்கிங் பேக். ஸோ எல்லா பட்டர்ஃப்ளையுமே இந்த மெட்டமார்ஃபாசிஸ், இந்த எக்ல இருந்து ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளையா மாறுற ஸ்டேஜ் தான் மெட்டமார்ஃபாசிஸ். ஸோ எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ டு க்ரோ இன் டு அன் அடல்ட் தே கோ த்ரூ 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக், செகண்ட் அந்த எக் வந்து மேபி டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த பட்டர்ஃப்ளை, மேபி 1 வீக்கில், 4 டேஸில், 10 டேஸில் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு லார்வா மாதிரி வெளியில் வரும். அது இந்த லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு 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 ஒரு பெரிய கேட்டர்பில்லராக மாறுது. அதுக்கே வந்து நமக்கு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. ஸோ தென் த கேட்டர்பில்லர் பிகம்ஸ் தி பியூப்பா, கேட்டர்பில்லர் வந்து ஒரு பியூப்பாவாக மாறுது. ஸோ இதுக்கு வந்து 1 டே, சம்டைம்ஸ் 24 hours கூட ஆகும் ஒரு ஃபைனல் இன்ஸ்டர் கேட்டர்பில்லர் ஒரு பியூப்பாவாக மாறுறது. சம்டைம்ஸ் ஒரு ஒரு அதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதில் வந்து அது செட் ஆகணும். ஒரு 1 டே கிட்ட அது தொங்கிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஷேப்பு மாறி ஃபைனலாக அது பியூப்பாவாக அந்த இடத்துல செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 6 டேஸ் ஆகும். சின்ன பட்டர்ஃப்ளைஸ் 6th day வந்து உங்களுக்கு அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாறும். இந்த பேப்பிலியோனிடே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் மேபி 15 டேஸ் ஆர் 20 டேஸ் கூட ஆகும் பியூப்பாலேருந்து அடல்ட்டாக மாறுறது. ஸோ இதுதான் எக், கேட்டர்பில்லர், பியூப்பா, அடல்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மேல் ஃபீமேல் மேட்டிங் அந்த அது எல்லாமே இருக்குது. ஆனால் காமனாக இந்த 4 மட்டும்தான் நம்ம
பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளா நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோடைய பட்டர்ஃப்ளையோடைய பார்ட்ஸ். மேபி நம்ம டெக்னிக்கலாக நிறைய இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆனால் தான் தெரியும். ஸோ பட்டர்ஃப்ளைக்கு அதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஸ்லைட் போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் விங். ஸோ ஒரு பட்டர்ஃப்ளைக்கு தேர் வில் பி ஃபோர் விங்ஸ், லெஃப்ட் சைடில் ரெண்டு, ரைட் சைடில் ரெண்டு. இதை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அப்பர் பார்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்பர் பார்ட்டை வந்து ஃபோர் விங்குன்னு சொல்றோம். இதையும் இதையும் அண்டர் சைடில் இருக்கிற இந்த கீழே இருக்கிற ரெண்டு விங்கையும் வந்து ஹிண்ட் விங்குன்னு சொல்றோம். ஸோ இதுதான் காமன் டேர்ம்ஸ். ஸோ இது அப் விங் ஆர் ஃபோர் விங், இது ஹிண்ட் விங். அப்போ ஒரு இது ஒரு க்ளோஸ்டு ஃபார்மில், விங்ஸ் க்ளோஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை. ஸோ இதை ஃபோர் விங்குன்னு சொல்கிறோம், இதை ஹின் விங்குன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு டெய்ல் இருக்கும், எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் மோஸ்ட்லி ஒரு டெய்ல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி அப்டாமன். ரெண்டு ஆண்டனா இருக்கும், காம்பவுண்ட் ஐஸ், பெரிய ஐஸ். அதுக்கு ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸை வந்து அது நல்லா அதால் பார்க்க முடியும். ஒரு சின்ன மூமெண்ட்டை கூட அதனால் அப்சர்வ் பண்ணி இமீடியட்டாக அது தன்னுடைய மூமெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டனா வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கும் டைரக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆண்டனா அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸுக்கு வந்து காதுகள் கிடையாது, பட்டர்ஃப்ளைஸ் டோன்ட் ஹாவ் இயர்ஸ். ஸோ அதெல்லாம் கேட்க முடியாது, ஓன்லி அந்த விஷன் அண்டு இந்த சென்சர் ஆண்டனா மட்டும்தான். அண்டு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பட்டர்ஃப்ளைஸ் டு நாட் ஹாவ் மவுத், பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து வாய் கிடையாது. ஸோ அதனால் அதையும் சாப்பிட முடியாது, ஓன்லி அந்த சிப் பண்ணுறது மட்டும்தான், சக் பண்ணுறது சிப் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு இருக்கிறது வந்து ப்ரபோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து இங்கே இந்த ரோல் மாதிரி சுருட்டி வச்சுக்கும், தேவைப்படும் போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய நெக்டர், இந்த மாதிரி சாண்டில் மணலில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எடுக்கிறது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் ப்ரபோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நார்மலாக இது வந்து ரோல் பண்ணி இந்த ஐஸ் பக்கத்தில் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த இடம் வந்து தோரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்டாமன். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்குமே மொத்தம் ஆறு கால் இருக்கும், ஆறு கால் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு, பட்டர்ஃப்ளைஸ் ஹாவ் சிக்ஸ் லெக்ஸ். ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளையோடைய காமன் பார்ட். ஸோ இதில் டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக நிறைய சொல்லுவாங்க, நமக்கு இன்னும் எனக்கும் தெரியாது, பட் ஃபார் அ பிகினர் திஸ் இஸ் எனஃப். இந்த விங்ஸ் என்ன டெக்னிக்கலாக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நார்மலாக இப்போ புதுசாக வர்றவங்க இது வந்து ஓப்பன் விங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா அப் விங். இது வந்து அப் விங். க்ளோஸ் ஃபார்மில் இருக்கிறத வந்து க்ளோஸ்ட் விங் ஆர் அண்டர் விங். நம்ம காமனாக வந்து க்ளோஸ்ட் விங்னு தான் சொல்லுவோம் புதுசாக வர்றவங்க, நானுமே அப்படி தான் சொல்லுவேன். ஸோ டெக்னிக்கலாக இதுக்கு என்ன நேம்னா அண்டர் விங், அன் சொல்கிறாங்க, யூஎன் அண்டர் விங்னு சொல்கிறாங்க. இது வந்து அப் விங். ஸோ இது ஓப்பன் ஃபார்மில் இருக்கிறது, இது க்ளோஸ்டு ஃபார்மில் இருக்கு. ஸோ இது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபேமிலி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பேப்பிலியோனிடே, ஸ்வாலோடைல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம சேலம், ஆர் சில ஃபோட்டோஸ் வந்து என்னுடைய நேட்டிவ் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வில்லேஜ் மருங்கூருன்ற இங்கே ரெண்டு இடத்துல எடுத்தது தான். இது எல்லாமே என்னுடைய ஃபோட்டோஸ் தான், வேற ஏதாவது ஃபோட்டோஸ் நான் யூஸ் பண்ணா நான் அங்கே சொல்லிடுறேன். ஸோ இருக்கிற எல்லா ஃபேமிலியிலுமே இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் இந்த பேப்பிலியோனுடைய பட்டர்ஃப்ளைஸ் தான், ஸ்வாலோடைல்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃபேமிலிஸை விட இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ் தான் ரொம்ப பிக்கர் தேன் அதர் பட்டர்ஃப்ளைஸ். அப்புறம் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சதர்ன் பேர்ட் விங், அது இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு. ஸோ இது சதர்ன் பேர்ட் விங். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எண்டமிக் அப்படி தான் சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டுமே பார்க்கக்கூடியது அப்படி.
அப்படி இல்லை, நம்ம ஏற்காடுலையும் அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஈவன் சென்னையில் கூட அதை பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் ஒரு நாள் நான் எங்கள் காலேஜில் காலையில் வாக்கிங் போகும்போது கூட பார்த்துருக்கேன் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ அதனால் ஆனால் இன்னும் நிறைய இடத்துல வந்து அதை வெஸ்டர்ன் காட்ஸ் எண்டமிக் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம மாற்ற சொல்லணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளை, காமன் பேண்டட் பீகாக். சார் இது ஒரு டவுட்டு, சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த சோலோ டைம் சொல்றோம்ல, ஆமா சார், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இல்ல சார், அதை நீங்க பார்த்துட்டே வாங்க. மோஸ்ட்லி இதுக்கு டெய்ல் இருக்கும் சார், கொஞ்சம் பெரிய கலர் இருக்கும், பெரிய சைஸ்ல இருக்கும். கொஞ்சம் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபீல்டுக்கு நிறைய போகணும் சார். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த காமன் பேண்டட் பீகாக் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுவும் இந்த சன்லைட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் பயங்கர கலராக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க தமிழ் யோமன் அப்படிங்கிற ஒரு பட்டர்ஃப்ளையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சதர்ன் பேர்ட் விங், இந்தியாவுடைய பெரிய பட்டர்ஃப்ளை. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து நார்த் இந்தியாவில் கிடையாது. நார்த் இந்தியாவில் இருக்கிறது வந்து காமன் பேர்ட் விங், அது அந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஒன்லி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்த சவுத் சதர்ன் பேர்ட் விங் தான் பெருசு, இந்தியாவுடைய பெரிய பட்டர்ஃப்ளைல நம்பர் ஒன். நம்பர் டூ சைஸில் பெருசுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ளூ மர்மன். ஸோ இது ப்ளூ மர்மன். இது எல்லாமே மோஸ்ட்லி ஃபாரஸ்டில் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்ம காமனாக பார்க்கக்கூடியது இந்த கிரிம்சன் ரோஸ், லைம் பட்டர்ஃப்ளை, இதுவும் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். இதுவும் ஸ்வாலோ டைல்ஸ் தான். இது வந்து காமன் மர்மன், இது வந்து காமன் ரோஸ், இது சதர்ன் ப்ளூ பாட்டில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிம்சன் ரோஸ், காமன் ரோஸ், காமன் மர்மனுடைய ஃபீமேல், இது எல்லாமே ஃப்ளைங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். நம்மளால் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இனிஷியல் ஸ்டேஜஸில். ஓரளவுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது மூணுமே வந்து மிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுமே ஓரளவுக்கு சேமாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ளைங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சதர்ன் ப்ளூ பாட்டில், இதுவுமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்பீசிஸ், நிறைய சமயத்தில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு ஸ்லைடு வச்சுருக்கிறேன், இருந்தாலும் இங்கே ஒரு தடவை மேல் ஃபீமேல் வேற வேற கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை டைமார்பிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காமன் மர்மனுடைய மேல், இது அதோடைய ஃபீமேல். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுமே சேமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது பட்டர்ஃப்ளை டைமார்பிசம் சொல்றாங்க. அது தனியாக ஒரு ஸ்லைடு இருக்கு, நம்ம அதில் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பாப்பிலியோனிடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பட்டர்ஃப்ளைஸ். சேலத்தில் 11 பட்டர்ஃப்ளைஸ் தான் நம்ம பாப்பிலியோனுடைய பார்க்க முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிம்ஃபாலிடே ப்ரஷ் ஃபூட்டர்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ரஷ் ஃபூட்டர்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த பட்டர்ஃப்ளை பிக்சர் பார்க்கும்போது, பார்ட்ஸ் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது 6 legs பார்த்துருக்கோம். காமனாக எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் 6 legs இருக்கும். ஆனால் இந்த நிம்ஃபாலிடே ஃபேமிலியை சேர்ந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு மட்டும் 4 legs தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 legs வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 legs வளராமலே இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ரஷ் ஃபோட்டட். ஸோ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பட்டர்ஃப்ளையும் நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் தே ஹாவ் ஓன்லி 4 legs. வேற நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 legs இருக்கும். ஸோ அதனால தான் அதை அப்படி ப்ரஷ் ஃபோட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் கம்பேரிட்டிவ்லி பேப்பிலியோனுடைய விட ஸ்மாலர் இன் சைஸ், ஆனால் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸாக இருக்கும். இதில் நம்ம காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய பிளைன் டைகர், தமிழில் வெந்தய வரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ரொம்ப காமனஸ்ட் பட்டர்ஃப்ளை இன் தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு தெரியல, இந்த பிளைன் டைகர். ஸோ அதுக்கடுத்தது பிளைன் டைகரில் பட்டர்ஃப்ளைஸில் நிறைய டைகர் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரைப்டு டைகர், இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது.
தோ இட் இஸ் காமன். அடுத்தது வந்து காமன் லெப்பர்ட். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு இந்த ஃபேமிலியில, நான் செலக்டிவா ஒரு சிலது மட்டும் போட்டிருக்கேன். இது காமன் லெப்பர்ட், சிறுத்தை சிறகன். நீங்க லெப்பர்ட் அந்த ஸ்கின் மாதிரியே இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ல அந்த மாதிரி நேம் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இது காமன் ஃபைரிங். இந்த ரிங், ரிங்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய ரிங்ஸ் இருக்கு. காமன் 3 ரிங் இருக்கு, 4 ரிங் இருக்கு, காமன் 5 ரிங் இருக்கு, ஒயிட் 4 ரிங் இருக்கு, சிங்கிளைஸ் 5 ரிங் இருக்கு, ஸ்ட்ரியேட்டட் 5 ரிங் இருக்கு, பேபி 5 ரிங் இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 7 or 8 rings இருக்கு. ஸோ நம்ம சேலத்தில் ஒரு 4 rings நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது இதெல்லாம் புஷ் ப்ரௌன், புதர் சிறகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ப்ரௌன்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை, இந்த ரிங்கை வச்சு ரிங்கு கொஞ்சம் நகர்ந்துருந்துன்னா அது வேற மாதிரி, ரிங் வேற ஒரு ஷேப், இந்த இடத்துல ஒயிட் நல்லா திக்காக வந்துருந்தது அப்படின்னா அதுக்கு வேற நேம். ஸோ அது ஈஸியாக எல்லாருலேயும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கணும், ஆர் புக், ஆர் நம்ம ஐடி பிளேட்ஸை ரெஃபர் பண்ணி தான் சொல்லணும். ஸோ இது டானி கோஸ்டர். ஸோ இது வந்து ஒரு காமன் பட்டர். நெக்ஸ்ட் பான்சிஸ். நிம்ஃபாலிடேயில் தெர் ஆர் 6 பான்சிஸ். ப்ளூ பான்சி, பான்சின்னா தமிழில் வசீகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்காது, இந்த இது ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இது ப்ளூ பான்சி, நீல வசீகரன். எல்லோ பான்சி, மஞ்சள் வசீகரன். பீகாக் பான்சி, மயில் வசீகரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது லெமன் பான்சி, இது வந்து சாக்லேட் பான்சி. ஸோ மொத்தம் 6 பான்சி இருக்குன்னு சொன்னால், ஒன்று வந்து கிரே பான்சி, அது நாங்களும் 4 வருஷமாக சேலத்தில் தேடுறோம். அது வந்து ஒரு காமன் பட்டர்ஃப்ளைஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் நம்ம சேலத்தில் பார்க்க முடியல. ஒரு தடவை நாமக்கல் போகும்போது ஒரு காலேஜ் கார்டனில் அது கிடச்சிது. ஸோ இது ப்ளூ, எல்லோ, பீகாக், லெமன், சாக்லேட். அடுத்தது நிம்ஃபாலிடேவிலே இன்னும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன நிறைய டைகர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே 2 பார்த்தோம், பிளைன் டைகர், ஸ்ட்ரைப்டு டைகர். அதே இல்லாமல் 3 டைகர் இருக்குது. இது ப்ளூ டைகர், இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நம்ம நோட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். டார்க் ப்ளூ டைகர், இது கிளாசி டைகர். ஸோ இதில் இது ரெண்டும் காமன். இது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, ஃபாரஸ்டில் தான் பார்க்க முடியும். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, நீல்கிரி டைகர் அப்படின்னு சொல்லி. நீல்கிரி அப்படிங்கிறதுனால இங்கே இருக்காதோ அப்படி தான் நினச்சோம், ஆனால் நம்ம ஏற்காடுலேயும் அதை பார்க்க முடியுது, நீல்கிரி டைகர். ஸோ அதோடைய ஒரு கிளியர் பிக்சர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணுவேன். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரோ. இதில் தெர் ஆர் 3 காமன் க்ரோ, டபுள் பிராண்டட் க்ரோ. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சாரி, இந்த இடத்துல ஒரு 2 டாட் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேற எந்த டிஃப்ரென்ஸும் நோட் பண்ண முடியாது. ஸோ இது காமன் க்ரோ, இது டபுள் பிராண்டட் க்ரோ. இதுலேயே 3வதாக ஒன்று இருக்கு, ப்ரௌன் கிங் க்ரோ. ஆனால் இது வந்து காமன் கிடையாது, எப்பயாவது ரேராக ஒரு சமயத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரௌன் கிங் க்ரோவுக்கு இந்த இடத்துல டாட் இருக்காது, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த செல் ஸ்பாட்டில் டாட் இல்லை அப்படின்னா தட் பிகம்ஸ் ப்ரௌன் கிங் க்ரோ. இந்த இடத்துல 2 டாட் இருந்துச்சுன்னா அது டபுள் பிராண்டட் க்ரோ. 1 டாட் மட்டும் இருந்தது அப்படின்னா அது காமன் க்ரோ. சரி, இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த 4 இந்த ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், காமன் க்ரோ, டபுள் பிராண்டட் க்ரோ, இது எல்லாமே வந்து மைக்ரேஷனில் வெஸ்டர்ன் காட்ஸிலிருந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பிளெயின் ஏரியாவுக்கும், திரும்ப பிளெயின் ஏரியாவிலேருந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் மைக்ரேஷன் ஆகக்கூடிய பட்டர்ஃப்ளைஸில் ரொம்ப முக்கியமானது இந்த 4. ஸோ அது தனியாக ஒரு ஸ்லைடு இருக்குது, அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3வது ஃபேமிலி வந்துட்டோம், பியரிடே. எல்லோஸ் அண்ட் ஒயிட்ஸ் ஏற்கனவே சொன்னால், இதில் இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளை மோஸ்ட்லி எக்ஸப்ட் 1 or 2 எல்லாமே எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணியிருக்கிறது, இது முழுக்க எல்லோ கலரில் இருக்கிறது. சார் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? நல்லா இருக்கு சார். ஆ ஓகே சார், ஓகே.
ஸோ இது மூணாவது ஃபேமிலி பீரிடே எல்லோஸ் அண்ட் ஒயிட்ஸ். இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ் ஆர் இன் ஒயிட் ஆர் இன் எல்லோ கலர். ஸோ அதனால இதுக்கு அந்த பெயர் வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம காமனாக இருக்கிறது காமன் எமிக்ரெண்ட் ஆர் லெமன் எமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதிலே இன்னொரு ஃபார்ம் இருக்கு மாட்டில்டு எமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே நீங்கள் பறக்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கும், கலந்துருக்கும் போது ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆல்பட்ராஸ். ரெண்டு ஆல்பட்ராஸ் இருக்கு, ஸ்ட்ரைப்டு ஆல்பட்ராஸ், காமன் ஆல்பட்ராஸ், இன்னொன்று சாக்லேட் ஆல்பட்ராஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வேல நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கிராஸ் எல்லோஸ், மஞ்சள் புல்வெளியால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும், சின்ன சின்ன டாட் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் மூணு இருக்கு, ஒன் ஸ்பாட்டு கிராஸ் எல்லோ, டூ ஸ்பாட்டு கிராஸ் எல்லோ, த்ரீ ஸ்பாட்டு கிராஸ் எல்லோ. டூ ஸ்பாட்டு கிராஸ் எல்லோ தான் காமன் அப்படிங்கிறதுனால அதை காமன் கிராஸ் எல்லோன்னு சொல்கிறோம். த்ரீ ஸ்பாட்டு கிராஸ் எல்லோ, ஸ்பாட் எதுன்னா அது இந்த இடம், இந்த அதோடைய ஐஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்விங்கில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்ஸ். த்ரீ டாட்ஸ் இருந்ததுன்னா த்ரீ ஸ்பாட், டூ டாட்ஸ் இருந்தது அப்படின்னா அது டூ ஸ்பாட் ஆர் காமன் கிராஸ் எல்லோ, ஒன் ஸ்பாட் இருந்தது அப்படின்னா அது ஒன் ஸ்பாட் கிராஸ். ஒன் ஸ்பாட் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது, இது ரெண்டும் காமன். ஓகே, நெக்ஸ்ட் பீரியடேல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ் எல்லோஸ் அண்ட் ஒயிட்ஸ். ஆரஞ்சு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி தெர் ஆர் ஃபைவ் ஆரஞ்சு டிப்ஸ். இது எல்லோ ஆரஞ்சு, எல்லோ ஆரஞ்சு, இது ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் கலர்லையும் ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். இது ஸ்மால் ஆரஞ்சு டிப், இது பிளைன் ஆரஞ்சு டிப், இது கிரேட் ஆரஞ்சு டிப். கிரேட் ஆரஞ்சு டிப்போட ஓப்பன் விங்க்கு கொஞ்சம் சிரமம் எடுக்கிறது. ஸோ இப்போ இது இது வந்து க்ளோஸ் விங்கில் இருக்கிறதுனால ஒரு ஒரு காஞ்சி போன இலை மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் ஓப்பன் விங்கில் இருக்கும்போது கலர் ரொம்ப டார்க் ஆரஞ்சில் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்பீஷிஸ், நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்க முடியாது. ரொம்ப ஃபாஸ்டாக பறக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை இது, அவ்வளோ ஈஸியாக உட்காந்து இந்த மாதிரியெல்லாம் போஸ் கொடுக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் சிரமம். இதில் வந்து கிரிம்சன் டிப் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். மொத்தமே மூணு கலர் தான், ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெட்டு ஒயிட்டு கொஞ்சம் பிளாக். ஸோ இதெல்லாம் டிப். டிப்புன்றது இந்த இடத்துல இந்த டிப்புன்னு சொல்கிறோம், நுனிச்சிறகன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. இந்த இடங்களில் மட்டும் கலர்ஸ் ஆரஞ்சு அண்டு எல்லோ இருக்கிறதுனால அந்த டிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நாலாவது ஃபேமிலிக்கு வந்துடுறோம், ப்ளூஸ். ஏற்கனவே ஏன் இதை ப்ளூஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதோடைய ஓப்பன் விங் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸோடைய ஓப்பன் விங் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்லைட் போட்டேன். ஸோ க்ளோஸ் விங்கில் பார்த்தோம்னா நீங்கள் அந்த ப்ளூவே தெரியாது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஓப்பன் விங். ஸோ சிலது வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக டார்க் ப்ளூலலாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதனால தான் இது ப்ளூஸுன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ ப்ளூஸில் இருக்கக்கூடிய சில பட்டர்ஃப்ளைஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரைப்டு பீரோ. ஆக்சுவலாக இதை நம்ம மூணு வருஷம் நான் பைரட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டெக்னிக்கல் டேர்மாக கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி நிறைய தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீரோ அப்படின்னு சொல்லி படிக்க சொல்கிறாங்க. பீரோ, டி சைலண்ட், ஸ்ட்ரைப்டு பைரட், ஸ்ட்ரைப்டு பீரோ, கிராஸ் ஜுவல், இது காவா ப்ளூ, இந்தியன் குப்பிட், இது காமன் பீரோ, இது பிளைன்ஸ் ப்ளூ ராயல். ஸோ இதில் சிலது காமன், சிலது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இந்த பீரோ அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீசிஸ், ஏன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் விங்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பட்டர்ஃப்ளை ஒரே மாதிரியே இருக்கும். ஸ்ட்ரைப்டு பைரட், பிளாக் ஸ்பாட்டட் பைரட்டு, டிரான்ஸ்பரண்ட் பைரட்டு, ஸ்பாட்டட் பைரட்டு, இப்படி ஒரு நாலு வந்து க்ளோஸ் விங்கில் சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது சிரமம். ஓப்பன் விங்கு கிடைக்கணும், அது ஓப்பன் விங்கு ஃபீமேல் கிடைச்சா நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. ஓப்பன் விங் மேல் கிடச்சி அதை நம்ம சரியாக ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து இந்த நாளில் எது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இல்லைனா காமனாக அதுக்கு சயின்டிஃபிக் ஒரு ஸ்பீஷிஸ் நேம் இருக்குது, டார்கஸ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லி அதையே யூஸ் பண்ணிக்க வேண்டியது.
நெக்ஸ்ட் ப்ளூஸ்ல இன்னும் கொஞ்சம் பி ப்ளூ பட்டாணி நீலன் அப்படின்னு சொல்றாங்க. இது காமன் செருளியன் புங்க நீலன் சொல்றாங்க. புங்க மரம் தான் இதோடைய ஹோஸ்ட் பிளான்ட். புங்க மரத்துல நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இது காமன் செருளி. இது காமன் சில்வர் லைன். நீங்க நேரடியா பார்க்கும்போது இல்ல போட்டோ எடுத்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது இது வந்து அந்த சில்வர் கலர்ல அப்படியே பிரைட்டா தெரியும் இந்த இடத்துல. ஸோ அதனால இதை சில்வர் லைன் சொல்றாங்க. சில்வர் லைன்லயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்பீஷிஸ் இருக்கு. காமன் சில்வர் லைன், பிளம்பிய சில்வர் லைன், காமன் ஷார்ட் சில்வர் லைன், ஸ்கேர் ஷார்ட் சில்வர் லைன் அப்படின்னு நிறைய இருக்கு. அடுத்தது வந்து பர்பிள் லீஃப் ப்ளூ. இது வந்து ப்ளூ ஃபேமிலி தான். வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரௌன்ல இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரியே தெரியாது. ஆனா ஓபன் விங் நான் அடுத்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன், ப்ளூ அப்படியே பிரைட்டா இருக்கும். இது லைம் ப்ளூ. இது இந்தியன் சன் பீன் சொல்றாங்க. ஸோ இது க்ளோஸ் விங் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. க்ளோஸ் விங் ஓபன் விங் பாத்தீங்கன்னா உள்ள வந்து டார்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ஆனா அதுவுமே கம்ஸ் அண்டர் ப்ளூ. பர்பிள் லீஃப் ப்ளூ பாத்துக்கோங்க. நான் அடுத்த ஸ்லைட் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இதோடைய ஓபன் விங். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல் ப்ரௌனாக இருக்கும், அது பட்டர்ஃப்ளை மாதிரியே தெரியாது. ஆனால் ஓப்பன் விங் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கும். ஸோ அதனால் இதோடைய நேம் பர்பிள் லீஃப் ப்ளூ அப்படின்னு வச்சுருக்காங்க. ப்ளூவில் இருக்கிற எல்லாமே ஓப்பன் விங்கில் ப்ளூ கலரில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சில இது வந்து ரொம்ப ரெட் கலரில் கூட இருக்கும். ரெட் ஸ்பாட், கோர்னெலியன் இப்படிலாம் சில பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறேன். கோர்னெலியன் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை கம்ஸ் அண்டர் ப்ளூ ஃபேமிலி. ஆனால் இது பார்த்து ஓப்பன் விங் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி ரெட் ஸ்பாட்னு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அதோடைய ஓப்பன் விங் பார்த்தீங்க அப்படின்னாலும் டார்க் ரெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேமிலி ஹெஸ்பிரிடே. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட் ஃப்ளையர்ஸ், ஸ்கிப் பண்ணி தாவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. நம்ம பார்த்துட்டு சடனாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை ஸ்கிப்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிப்பர்ஸில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து விங்ஸை இப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கும், ஒரு சில இது விங்ஸை இப்படி ஓப்பன் ஃபார்மெட்லேயே வைக்கும். இப்போ இதெல்லாம் ஃப்ளாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆப்ரிக்கன் மார்பிள்டு ஸ்கிப்பர், இது இந்தியன் ஸ்கிப்பர் ஆர் இந்தியன் கிரிசில்டு ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ப்ரௌன் ஆல், இது காமன் ரெட் ஐ, இது ட்ரை கலர்ட் பைடு ஃப்ளாட்டு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிரமம், நிறைய பேரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நானும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதை யாராலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க வந்து க்ளோஸ் விங் கேட்பாங்க, ஓப்பன் விங் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு டிசெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்கிப்பர்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடி. ஸோ அதனால் நம்ம எக்ஸாக்டாக அதை நேமை சொல்ல முடியாது. டார்ட் ஸ்பீஷீஸ், பொட்டாந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு லிஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஸ்பீஷின்னு எக்ஸாக்டாக தெரியாது. ஸ்கிப்பர்ஸில் சம் அதர்ஸ். ஸோ இப்போ இது இதோடைய ஐடி தெரியல. ஸோ அதனால் காமனாக டார்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு வச்சுக்கோம். இதோடைய ஐடியும் தெரியல, இதோடைய ஐடியும் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ திஸ் இஸ் காமன் பேண்டட் ஆல். சிலது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஆனால் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த டாட், த்ரீ டாட் இருக்கா, டூ டாட்ஸ் இருக்கா, இந்த இடத்துல என்னென்ன டாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறது சிரமம். ஸோ ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் கேன் நாட் ஐடி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கிப்பர்ஸ். இது வந்து செஸ்ட்நட் பாபுன்னு சொல்கிறோம். இது வந்து ஃபுல்வோஸ் பைடு ஃப்ளாட் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் அஞ்சு ஃபேமிலி தான் சொல்லியிருக்கேன். ஆறாவது ஃபேமிலியில் மொத்தமே ரெண்டு பட்டர்ஃப்ளை தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் அதை தனியாக ஒரு ஃபேமிலியாக போடலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மெட்டல் மார்க்ஸுன்றதில் வி ஹாவ் ஒன்லி டூ இன் சவுத் இந்தியா. இதுதான் அந்த சார் மெட்டல் இந்த இதுக்கு பேர் டபுள் பேண்டட் ஜூடி அப்படின்ற பட்டர்ஃப்ளை. இது வந்து ஓபன் விங், இது அதே பட்டர்ஃப்ளையோட க்ளோஸ் விங். டபுள் பேண்டட் ஜூடி, இன்னொன்று பிளம் ஜூடின்றது. என்கிட்ட அதோடைய ஃபோட்டோ இல்லை. ஸோ இந்த ரெண்டு பட்டர்ஃப்ளையும் தான் கம்ஸ் அண்டர் அந்த ஆறாவது ஃபேமிலி, ரியோடினிடே அப்படின்ற மெட்டல் மார்க்ஸ்ன்ற பட்டர்ஃப்ளை. ஸோ அதனால் அதுக்கு நான் தனியாக எதுவும் ஸ்லைட்ஸ் போடுறேன்.
Just a minute. சார் கேக்குதா? இன்னும் எவ்வளவு நேரம் சார் போகலாம்? கேக்குது சார், நீங்க எடுங்க, நல்லா இருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட், பட்டர்ஃப்ளைஸ் என்னத்தை சாப்பிடுது அப்படிங்கிறது. ஏன்னா பட்டர்ஃப்ளைஸுக்கு வாய் இல்லை அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ முக்கியமான அதோடைய இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நெக்டர், ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த நெக்டர்ஸை இந்த ப்ரொபோசிஸ் மூலமாக உறிஞ்சி சாப்பிட்றது, மகரந்தம், அர்த்தேன், வாட் எவர், அதுதான் அதோடைய ப்ரைமரி. ஆனால் எல்லா பட்டர்ஃப்ளையுமே இந்த பூவில் இருக்கிறது தான் சாப்பிடுதா அப்படின்னா இல்லை. சில பட்டர்ஃப்ளைஸ் பூ பக்கமே வராது. ஸோ நெக்டரிங் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் தி பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மட்படல், இந்த ஈர மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸை இந்த ப்ரொபோசிஸ் மூலமாக உறிஞ்சி எடுக்கிறது. ஸோ இது நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பட்டர்ஃப்ளைஸ் தரையில் உட்காந்துருக்கும். இதுதான் அந்த ப்ரொபோசிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த ஈர மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், சால்ட், இது எல்லாத்தையும் சக் பண்ணி அது எடுத்துக்கும். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த மினரல்ஸ்லேருந்து, அதாவது ஈர மண்ணிலிருந்து மினரல்ஸ் எடுக்கிறது ஒன்லி மேல் பட்டர்ஃப்ளைஸ் தான் எடுக்குது, ஃபீமேல் இதை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. ஏன்னா மேலுக்கு வந்து அதோடைய ப்ரீடிங்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபெர்டைலர் எனர்ஜி இதெல்லாம் வந்து இந்த மினரல்ஸ்லேருந்து அது எடுத்துக்குது. ஸோ அதனால் மட்படலில் நம்ம பார்க்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே மேல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படி தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ மட்படல், நெக்டர், ஸோ இது வந்து இந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து மட்படல் பண்ணும். இன்னும் நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பட்டர்ஃப்ளை ஒரே இடத்துல உட்காந்துலாம் மட்படல் பண்ணுது. கேரளாவில் ஒரு சில இடங்கள்ல நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க. சார் கேட்குதா? ஆ சொல்லுங்கள் சார். என் பேர் நரசுமார் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க சார். எனக்கு நான் கேட்ட லெக்சர்ஸ் படிச்சதுல இருந்து அதுல சொல்றேன். அப்ப ஃபீமேல் வந்து சிலது வந்து நீங்க இந்த இதுவும் மரகதம் செடியில இருந்து எடுத்துக்காதுன்றீங்க, அதுக்கு வேற என்னன்னு சொல்றேன். அதுக்கு இது நெக்டரிங், மோஸ்ட்லி நெக்டர் பண்ணுது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பக்கம் போகாத ஒரு சில பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அந்த அழுகி போன பழம், அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யூரின்ல இருந்து இருக்கக்கூடியது, அனிமல் ஸ்கேட்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த அழுகி போன கிராபு, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த அழுகி போன லீவ்ஸ், இதுல இருந்து அது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டை அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா சார்? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா லைஃப் சைக்கிள். நம்ம ஏற்கனவே சொன்ன சிம்பிளா ஒரு படம் காமிச்சேன். எக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட எக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ப்ளூ ஃபேமிலியோட எக், எல்லாமே இந்த மாதிரி இருக்குமோ சொல்ல முடியாது. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லோஸ், அதோடைய எக். இது வந்து அந்த ஸ்கிப்பர்ஸ் உடைய எக். பேப்லியனுடைய எக் பார்த்தோம்னா ரவுண்ட் சைஸ்ல நம்ம வந்து இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியோட எக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது அது காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லைட் போட்டேன். சில பட்டர்ஃப்ளைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ் ஒவ்வொரு எக்காக தான் வைக்கும். சில பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மாட்டில்டே இமிகிரண்ட், இது பார்த்தோம்னா த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோடைய எக். கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஒரு ஃபீமேல் பட்டர்ஃப்ளை வந்து 100-150 எக்கை ஒரே சமயத்தில் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய லீஃப் மேலே முட்டை எடுக்கு. அதே மாதிரி பைனீர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-150 எக் வரைக்கும் ஒரே சமயத்தில் ஒரு இடத்துல உட்காந்து 150 எக்கையும் வச்சுட்டு தான் அந்த இடத்துல வந்து கிளம்பு. ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. ஆனால் பெரும்பாலான பட்டர்ஃப்ளை ஒவ்வொரு முட்டையாக தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கேட்டர்பிளர்ஸுமே ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸுடைய கேட்டர்பிளர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது காமிச்சல இந்த த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோ நூறு அரௌண்ட் ஒரு நூறு எக் ஒரே இடத்துல வைக்கும் அப்படின்னு சார். இது அதோட கேட்டகரிஸ். சொல்லுங்க சார். சில பட்டர்ஃப்ளைஸ் வந்து இந்த பிளைன் டைகர் அந்த மாதிரி நான் கவனத்துல கேக்குறேன் சார். சொல்லுங்க. ஒரு ஒரு எக்கும் வந்து தனித்தனியா செப்பரேட்டா ஒரு லீஃப்ல ஒண்ணு மட்டும் தான் வைக்குது, அப்புறம் பறந்து போய் வேற ஒரு லீஃப்ல வைக்குது. ஆமா கண்டிப்பா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அப்படிதான் வைக்கும். இல்ல சில போட்டோஸ் பார்த்தா எல்லாமே ஒரே லீஃப்ல வச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல நீங்க போன ஸ்லைட்ல காட்டுறீங்கல்ல அந்த ஸ்லைட்ல வந்து ஒரு ஒரு இலையிலயே வந்து நிறைய எக்ஸ் அந்த. ஆமா அது ஒரு சில பட்டர்ஃப்ளைஸ் உடைய அது நேச்சர், அது அப்படிதான் வைக்கும். நீங்க தனித்தனியா அது வைக்கவே வைக்காது. இப்ப இதே நான் சொன்னல ரெண்டு டூ ஸ்பாட் கிராஸ் எல்லோ த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோ ரெண்டு இருக்கு. டூ ஸ்பாட் கிராஸ் எல்லோ ஒரு ஒரு எக்கா தான் வைக்கும். த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோ இப்படி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இப்படிதான் வைக்குது. ஸோ அது நேச்சர், நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதுதான் அந்த த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோடைய இப்போ நூறு எக்கும் ஒரே சமயத்தில் ஹேட்ச் பண்ணுச்சுன்னா இப்படிதான் வளரும். ஸோ தனித்தனியா வைக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அந்த ஹோஸ்ட் பிளான்டோடைய லீஃப் அதுக்கு கிடைக்கும். இப்படி வச்சுன்னா ஒரே நாளில் அந்த அந்த கிளையவே சாப்பிட்ரும் ஃபுல்லாக. அடுத்த நாள் இந்த பட்டர்ஃப்ளைக்கு அந்த லீஃப் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு டெய்லர் பேர்டோ ஒரு பிரினியாவோ வந்ததுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம வேறு என்ன சொல்கிறோம் அந்த சிலந்திகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிடேட்டர்ஸ்லாம் வந்ததுன்னா கூட்டமாக சாப்பிட்டு போயிடும். ஸோ இது த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோடைய எக்ஸ். இது வந்து அந்த இந்த இந்த எக்கோடைய ஃபைனல் ஸ்டேஜ். இது அந்த எக்ல இருந்து கேட்டர்பில்லர் வந்து பியூப்பா ஆகிறதுக்கு முன்னாடியான கேட்டர்பில்லர். இது வந்து ஒரு காமன் பேண்டட் ஆல் அதோடைய கேட்டர்பில்லர். இது இதுவும் நிறைய கேட்டர்பில்லர் போட்டிருக்கேன், நேம் போடலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து காமன் மர்மனுடைய கேட்டர்பில்லர். இது காமன் ரோஸ் அப்படின்ற பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். இது பிளாக் ராஜா அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். இது காமன் க்ரோ அதோடைய கேட்டர்பில்லர். இது லைம் பட்டர்ஃப்ளை அதோடைய கேட்டர்பில்லர். இது ஆங்கிள்டு கேஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். இது காமன் அக்காஷியா ப்ளூ. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார். சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இப்ப நம்ம காமன் மர்மன் வந்து மேலும் ஃபெமிலும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, கலரும் டிஃபர் ஆகுது. ஆமா. இப்ப அந்த மாதிரி ஏதாவது பட்டர்ஃப்ளைஸ் இருக்கா? நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா, அடுத்த ஸ்லைடுல நான் காமிக்கிறேன். சோ இது காமன் அக்காஷியா ப்ளூ அப்படிங்கற ஒரு பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். இது அந்த டிரான்ஸ்பரண்ட் பைரோ அதோட கேட்டர்பில்லர். இது காமன் பேண்டட் ஆல் அதோடைய கேட்டர்பில்லர். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக எக் வைக்கிறது. இது பார்த்தோன்னா மொத்தமாக சேர்ந்து நூறு எக் நூற்றம்பது எக் அப்படி வைக்கிறது. ஸோ இது வந்து த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோ அதோடைய கேட்டர்பில்லர்ஸ். நெக்ஸ்ட் கேட்டர்பில்லருக்கு அடுத்த ஸ்டேஜ். கேட்டர்பில்லர்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டர், செகண்ட் இன்ஸ்டர், தேர்ட் இன்ஸ்டர், ஃபோர்த் இன்ஸ்டர். பியூப்பா ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜை ஃபைனல் இன்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஃபைனல் இன்ஸ்டர் கேட்டர்பில்லர் தான். பியூப்பா ஆகிறதுக்கு முன்னாடி மெச்சூர்டாக வளர்ந்த கேட்டர்பில்லர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் இது இல்லை இது எல்லாமே. ஸோ இது மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பியூப்பாவாக மாறும். ஸோ அப்படி பியூப்பாவாக மாறுறதுக்கு மேபி 12 hours ஆகும், 24 hours ஆகும். சின்ன பட்டர்ஃப்ளை ஒரு 4 hours 5 hoursல இந்த ஃபார்ம்ல மாறிக்கும். பெரிய இந்த பேப்பிலியனுடைய பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 hours ஆகும் ஒரே இடத்துல அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஷேப்பை மாற்றி இந்த மாதிரி பியூப்பாவாக மாறும். பியூப்பாவிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிலது வந்து இந்த மாதிரி ஒரு சில்க் மாதிரி ஒரு இழை மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் தொங்கும், ஹேங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து பிளைன் டைகருடைய கேட்டர்பில்லர். இது வந்து இது வேறு ஃபார்ம். இதில் அந்த சில்க்குன்ற மாதிரி வராது, அந்த லீஃப்லேயோ இல்லை அந்த ஸ்டெம்லேயோ போய் ஒட்டிட்டு. ஸோ அதோடைய இது வந்து ஒரு மெச்சூர்டு கேட்டர்பில்லர். உள்ள பட்டர்ஃப்ளை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு 1 hourல மேபி ஒரு 1/2 hourல இதுலேருந்து பட்டர்ஃப்ளை வெளியில் வந்துடும். ஸோ இது பீப்பா ஆஃப் டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைஸ். இது வந்து இந்த
காமன் பேண்டடல் அதோடைய பியூபா, பிளாக் ராஜோடைய பியூபா, இது பிளைன் டைகர் இப்போ நான் காமிச்சல அதோடைய ஃப்ரெஷ் பியூபா, இது வந்து மாட்டில்டி எமிக்ரெண்ட் அதோடைய பியூபா, இது இது வந்து கிரிம்சன் ரோஸ். ஏதோ சில இடத்துல எம்ஜிஆர் பட்டர்ஃப்ளை அப்படி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல, காலையில் கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதோடைய கேட்டர்பில்லர் இது. இது வந்து லைம் பட்டர்ஃப்ளை அதோடைய கேட்டர்பில்லர். இது டிரான்ஸ்பரண்ட் பைரட் அதோடைய கேட்டர்பில்லர். இது காமன் குரோ அதோடைய கேட்டர்பில்லர். சிலது பார்த்தீங்கன்னா அந்த இலை மேலே ஒட்டி இருக்கும், சிலது வந்து இப்படி ஹேங் பண்ணிக்கிட்டு இருக்கும், சிலது வந்து இந்த மாதிரி சில்க் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் ஹேங் பண்ணிக்கிட்டு இருக்கும், சிலது வந்து லீஃபோடைய அந்த டெய்ல ஒட்டி அந்த லீஃபை ஃபோல்டு பண்ணிக்கும், உள்ள பியூப்பா இருக்கிறதே தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு, இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபேமிலி, இது ரெண்டும் பேப்பிலியனுடைய ஃபேமிலி, இது நிம்ஃபாலிடே, இது எல்லோஸ், இது ஸ்கிப்பஸ். அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட் எல்ஹெச்பி. ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் நேச்சுரலாகவே அப்படி இருக்கு. அந்த லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட்டை தேடி பிடிச்சி தான் ஒரு ஃபீமேல் பட்டர்ஃப்ளை முட்டையை அங்கே வைக்குது, ஆர் அதுக்கு பக்கத்தில் கூட வைக்கலாம் சம்டைம்ஸ். சப்போஸ் உங்க இருக்கு ஒரு நாலஞ்சு அள்ளி தள்ளி ஒரு இடத்துல கூட அது முட்டையை வைக்கலாம். ஏன்னா அதுலேருந்து அந்த எக்லேருந்து கேட்டர்பில்லர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அது தானாக தேடி அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு வந்து அந்த லீவ்ஸை சாப்பிட்டா தான் அதால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஒரு இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை எக்கு வைக்கிது, அந்த எக்கு வர்றதுக்குள்ள அந்த லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட்டு தீர்ந்து போயிடுது. அப்படின்னா அந்த எக்கிலேருந்து அந்த லார்வா வெளியில் வந்தாலும் அதால் சர்வைவ் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த லீவ்ஸ் இல்லாத காரணத்தினால். ஸோ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு எல்ஹெச்பி இருக்கு. நிறைய பட்டர்ஃப்ளைஸுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் தான். நீங்கள் அந்த கேட்டர்பில்லரை கொண்டு போய் வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அது சாப்பிடாது. மேபி ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் அது அதால் சர்வை பண்ண முடியாது, இட் வில் டெட். ஸோ அடுத்தது சில ஒரு ரெண்டு மூணு பட்டர்ஃப்ளைஸ் ஒரே ஹோஸ்ட் பிளான்ட்டை யூஸ் பண்ணும். அதான் சேம் பிளான்ட் வில் பி எல்ஹெச்பி ஃபார் மெனி. நம்ம புங்க மரம் பார்த்துருப்போம், அந்த புங்க மரம் வந்து மூணு பட்டர்ஃப்ளைஸோடைய ஹோஸ்ட் பிளான்ட். மேபி இன்னும் நிறைய இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, காமன் பேண்டடல், காமன் செருலியன், இந்தியன் சன்பீம் அப்படின்ற மூணு பட்டர்ஃப்ளைஸை நீங்கள் வந்து இந்த புங்க மரத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி சில பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் ரெண்டு மூணு ஹோஸ்ட் பிளான்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரீ ஸ்பாட் கிராஸ் எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கொடுக்கா புளின்னு சொல்கிறோம்ல, அது இன்னும் ரெண்டு மூணு ஹோஸ்ட் பிளான்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் மட்டும் இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ரெண்டு மூணு ஹோஸ்ட் பிளான்ட் இருக்குது, நிறைய பட்டர்ஃப்ளைஸுக்கு ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை மட்டும்தான் அந்த லார்வா சாப்பிட்டு 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 பியூப்பா ஆக முடியும். ஹோஸ்ட் பிளான்ட் இல்லை இடையில தீர்ந்து போச்சு அப்படின்னா அதால் சர்வைவ் பண்ண முடியாது. அடுத்தது லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட். ஏற்கனவே லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை சதர்ன் பேர்ட் விங்ஸ் சொன்னேன். இந்தியாவிலே ஒரு ஸ்மாலஸ்ட் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த கிராஸ் ஜுவல் அப்படின்னு சொல்லி சொல்றேன், சதர்ன் பேர்ட் விங் அண்ட் கிராஸ் ஜுவல். அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன், பேர்ட்ஸ் மைக்ரேஷன். ஒவ்வொரு இயரும் நடக்கிறது பேர்டஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் சங்க இலக்கியத்தில் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துலக்கு முன்னாடி கூட பறவைகள் வலசை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் மைக்ரேஷன் வந்து இந்தியாவில் வந்து நம்ம இன்னும் பெருசாக ஸ்டடி பண்ணலை, அந்த அளவுக்கு போதுமான டேட்டா இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த மோனார்க் பட்டர்ஃப்ளை அதோடைய மைக்ரேஷன் பற்றி பட்டர்ஃப்ளைஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ் வந்து மைக்ரேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நார்த் இந்தியாவில் பட்டர்ஃப்ளைஸ் மைக்ரேஷனை பற்றி பெரிய டேட்டா எதுவும் கிடையாது. ஆனால் சவுத் இந்தியாவில் பட்டர்ஃப்ளைஸ் மைக்ரேஷனை இப்போ லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஏப்ரல் ஜூனில் வெஸ்டர்ன் காட்ஸிலிருந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும்
பிளைன்ஸ் சமவெளிகளுக்கும் நமக்கு மைக்ரேஷன் ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஏப்ரல்ல கூட நாங்க அப்சர்வ் பண்ணோம், வெஸ்டில இருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டுக்கு நிறைய பட்டர்ஃபிளைஸ் மைக்ரேட் ஆச்சு. ஸோ அந்த மைக்ரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஸ்பீஷிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ளூ டைகர்ஸ் அண்ட் டார்க் ப்ளூ டைகர், காமன் க்ரோ அண்ட் டபுள் பிராண்டட் க்ரோ. இது இல்லாம சம்டைம்ஸ் இந்த எமிக்ரன்ஸும் கூட மைக்ரேஷன் ஆகுது, ஆனா இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிபிக். ஸோ இந்த எல்லோ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல இருந்து ஜூன்ல நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பிளைன்ஸுக்கும் பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர்ல திரும்ப இங்க இருந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்தும் பிளைன்ஸ்ல இருந்தும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு மைக்ரேஷன் ஆகுது. மேபி அங்க மழை பெய்யும் போது பட்டர்ஃபிளைஸ் இங்க வருது. இங்க ரொம்ப நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பட்டர்ஃபிளைஸ் அங்க மைக்ரேட் ஆகுது. இதுல இன்னொரு யூனிக் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு பேர்டு மைக்ரேட் ஆகி இங்க வருது அப்படின்னா ஒரு 4 months 5 months கழிச்சு அது இங்க இருந்துட்டு திரும்ப அதோடைய நேட்டிவ்க்கு திரும்ப போயிடுது. இதர் இமயமலைக்கோ ஆர் அதோடைய கண்ட்ரீஸ்க்கோ போகுது. ஆனா பட்டர்ஃபிளை மைக்ரேஷன்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு தடவை மைக்ரேட் ஆகி வரக்கூடிய பட்டர்ஃபிளை திரும்ப போறதுக்குள்ள அதோடைய லைஃப் டைம் முடிஞ்சு போயிடுது. ஏன்னா ஒரு பட்டர்ஃபிளோட லைஃப் டைம் அரௌண்ட் ஒரு 8 weeks 12 weeks அவ்வளவுதான் சொல்றாங்க. சயின்டிபிக்கா ஒண்ணும் பெருசா ஸ்டடி பண்ணி சொல்லிடுறாங்களா அப்படின்னு தெரியல, ஆனா பட்டர்ஃபிளை எக்ஸ்பர்ட் அதான் சொல்றாங்க. அதுவும் இந்த ப்ளூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் ரொம்ப, இந்த சின்ன பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் லைஃப் டைம் வந்து 1 week மேக்சிமம் ஆஃப் 2 weeks. இந்த மாதிரியான பட்டர்ஃபிளைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 weeks இருக்கும் 12 weeks இருக்கும். இந்த பேப்பிலியோனிடே அந்த பட்டர்ஃபிளைஸில் இந்த காமன் பேண்டட் பீகாக் இதெல்லாம் வந்து ஒரு 10 to 12 months வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மேக்சிமம் பார்த்தோன்னா 10 months தான் ஒரு பட்டர்ஃபிளோட லைஃப் டைம். ஆனால் இந்த பட்டர்ஃபிளைஸோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8 weeks to 12 weeks தான். அப்போ மைக்ரேட் ஆகி வந்து, ஏன்னா ஏப்ரலில் வர்றது திரும்ப அக்டோபரில் போகிறதுக்குள்ள அதோடைய லைஃப் டைம் முடிஞ்சு, அப்போ இங்கே வந்து அதோடைய ப்ரீடிங் முடிஞ்சு அதோடைய அடுத்த ஜெனரேஷன் பட்டர்ஃப்ளை தான் திரும்ப வெஸ்டர்ன் காட்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் சொன்னாங்க. அப்போ வர்றது ஒன்று போகிறது இன்னொன்று. அப்போ எதுக்கு எப்படி அதுக்கு அந்த வழி தெரியுது, எப்படி அதுக்கு மைக்ரேட் ஆகி போகணும்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சருடைய நிறைய சர்ப்ரைஸில் ஒன்று. ஸோ மைக்ரேட் ஆகி வர்றதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ்னு பார்த்தோம்னா இந்த க்ரோஸ், காமன் க்ரோ அண்ட் டபுள் பிராண்டட் க்ரோ, ப்ளூ டைகர்ஸ் அண்ட் க்ரோஸ். இன்னொன்று இந்த பெயிட்டட் லேடியை பற்றி சொல்லணும், ஏன்னா இது வந்து அண்டார்டிகாவை தவிர எல்லா கான்டினென்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பட்டர்ஃப்ளை இந்த பெயிண்டட் லேடி மட்டும்தான். இதுவும் வந்து இப்போ பேர்டு வந்து நமக்கு வேற கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகி வருது, ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் அப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரே எவிடன்ஸ் இது மட்டும்தான். இந்த பெயிண்டட் லேடி வந்து வேற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு மைக்ரேஷன் ஆகி வருது அப்படின்றத இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அதை விட ஃபர்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓரளவுக்கு இங்கேயே வாழ பழகிருச்சு, அதோடைய ஹோஸ்ட் பிளான்ட் இங்கே இருக்கிறதுனால இங்கேயே அது தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒன் மோர் பார்த்தோம்னா, நம்ம அந்த காமன் ரோஸ், சாரி கிரிம்சன் ரோஸ் அப்படின்ற பட்டர்ஃப்ளை சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி கேரளாவில் அதை வந்து ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் பற்றி. பெயிண்டட் லேடி நம்ம சேலத்திலேயே இப்போ அந்த ஜூன் ஜூலையில் நீங்கள் அங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியாது, சில இடங்களில் நம்ம லாஸ்ட் 2 years நாங்கள் பார்த்துருக்கோம். பட்டர்ஃப்ளை டைமார்பிசம் பற்றி யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. நம்ம அந்த காமன் மர்மன் மேல் ஃபீமேல் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியறது வந்து டெனாய்டு எக்ஃப்ளை அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை. இது டெனாய்டு எக்ஃப்ளையுடைய மேல், இது டெனாய்டு எக்ஃப்ளையுடைய ஃபீமேல். ஸோ இது அதோடைய மேட்டிங் இமேஜ் வந்து. அப்போ ரெண்டுமே என்டையராக டிஃப்ரெண்ட். நீங்கள் இது மேல் ஃபீமேல்னு சொல்லி பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அன்லெஸ் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனவங்க. அப்போ ரீசெண்டாக புதுசாக பட்டர்ஃப்ளை பார்க்க வர்றவங்க இதை பிளைன் டைகர் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. நானும் இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருமே அந்த தப்பு பண்ணுவோம். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை டைமா மேல் ஃபீமேல் வேறு மாதிரி இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல், இது மேல். அதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது, ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன்.
ஸோ இதுதான் நம்ம அந்த காமன் மர்மனுடைய டைமார்பிசம். ஸோ இது ஃபீமேல், இது மேல். ஸோ இது அதோடைய மேட்டிங். இதில் இன்னொன்று என்னென்னா, காமன் மர்மனுடைய ஃபீமேலில் தெர் ஆர் த்ரீ ஃபார்ம்ஸ். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த ஒயிட்டு இந்த பிளாக்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மூணு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் தேர் இன் காமன் மர்மன் ஃபீமேல். இன்னும் ஒரு சில டைமார்பிசம், இது வந்து கிரேட் எக்ஃபிலுடைய மேல், இந்த ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். காமன் மர்மன் அந்த பேக் போட்டு போங்க. இது காமன் மர்மனோட ஃபீமேல் அது மேல இருக்குது. இது ஃபீமேல் சார், இது மேல். ஓகே, சோ இது அகைன் மிமிக் வித் தி கிரிம் ரோஸ். கிரிம்சன் ரோஸ், கிரிம்சன் ரோஸ் அண்ட் காமன் ரோஸ் ரோஸோட மிமிக் மாதிரியே இருக்கு. ஆமா சார். சரி, சோ இது டனடெக் ஃப்ளை பார்த்தோம், என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து கிரேட் எக் ஃப்ளை, இது மேல், இது ஃபீமேல். இதுல வந்து அந்த டாட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்கெட் மீ நாட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு ப்ளூஸ் ஃபேமிலியில். இது ஃபீமேல், இது மேல். இது வந்து காடி பேரன் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை, இது மேல், இது ஃபீமேல். ஸோ அந்த மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸில் மேல் ஃபீமேல் டைமார்பிசம் நிறைய இருக்கு. இது பட்டர்ஃப்ளை மிமிக்ரி. மிமிக்ரி எதுக்கு பண்ணுது அப்படின்னா, மேபி அந்த ப்ரீடேட்டர்ஸ் கிட்ட இருந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பிளைன் டைகர், இது டனடெக் ஃப்ளை ஃபீமேல். ஸோ இது காமன் மர்மனுடைய ஃபீமேல், மிமிக்ஸ் காமன் ரோஸ் அண்ட் கிரிம்சன் ரோஸ். ஸோ இதை பட்டர்ஃப்ளை மிமிக்ரியை பற்றின ஒரு சின்ன பிக்சர். ஓரளவுக்கு நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சேலத்தில் நிறைய ரேர் பட்டர்ஃப்ளைஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். சில பிக்சர்ஸ் தான் எங்கிட்ட இருந்துச்சு, அதை மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து சில்வர் ஸ்ட்ரீக் ப்ளூ அப்படின்றது வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஸோ இது பிளாக் ஆங்கிள் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை, இதுவும் சேலத்தில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் டின்சன், ரீசெண்டாக நடந்த பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை சர்வேல ஏற்காடில் இதை அந்த டீமில் ரெக்கார்ட் பண்ணாங்க. இது வந்து பிளாக் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை, நாட் எ காமன் ஒன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கிங் க்ரோ அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை. இது பிளாக் ஸ்பாட்டட் பீரோ. தமிழ்நாட்டில் ஒரு மூணு இடத்துல தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது காடி பேரன், இது டிரான்ஸ்பரண்ட் பைரட் ஆர் இந்தியன் பீரோ. சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சேலத்தில் நாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சடனாக பேர் மறந்துருச்சு, என்னுடைய போட்டோ இல்ல, இன்டர்நெட்ல இருந்து எடுத்தது, என்ன பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஸ்டேட் பட்டர்ஃபிளையா இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு காமன் பட்டர்ஃபிளை இல்ல, நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியாது. வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு சில இடங்களில் இதை பார்க்குறாங்க. தமிழ் யோமன், தமிழ் மரவன் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளைஸை பற்றி இனிஷியல் ஸ்டேஜஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழில் ஒரு புக் இருக்குது, டாக்டர் பானுமதி அப்படின்றவங்க அறிமுக கையேடு வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு புக்கு. ஃபஸ்ட்டு நான் இதை தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு புக் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 325 பட்டர்ஃப்ளைஸுமே அதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆனால் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் 1400 இந்த புக்கு. இந்த புக்கு ஒரு 250 ருபீஸ். இனிஷியல் ஸ்டேஜஸில் இதை நாம் ரெஃபர் பண்ணலாம். ஸோ பட்டர்ஃப்ளைஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது. தமிழ்நாடு பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்து அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா, அந்த குரூப்பில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஐடி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டில்
சில பட்டர்ஃப்ளைஸை ஐடென்டிஃபை பண்ணுறது சிரமம். சேலம் நேச்சர் சொசைட்டிலையும் நீங்கள் உங்களுடைய பட்டர்ஃப்ளைஸை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஐடி சொல்கிறதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் அண்ட் தேங்க்யூ டு சேலம் நேச்சர் சொசைட்டி, மிஸ்டர் முருகேஷ் அண்ட் மிஸ்டர் கோகுல், தமிழ்நாடு பட்டர்ஃப்ளை சொசைட்டி. என்ன அதில் தான் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். நான் சொன்னது எல்லாமே அவங்க மூலமாக ஒரு 4 இயர்ஸாக லேர்ன் பண்ணது. And thanks to One Click Photographers, Mr. Siva, for giving me this opportunity. Thank you. If you have a question, you can tell me the answer. Sir? Tell me, sir. Sir, if you use what lens and camera, tell me a little bit, sir. All the photographs. Sir, it's very basic. That's sir, the basic podo, tell me. Basic podo, you have a basic DSLR. 55 to 55 to 50 mm கேமரா அது வச்சே யூஸ் பண்ணுறாங்க. மேபி அது கூட போதும். ஆனால் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் பிளர் கொஞ்சம் மூமெண்ட்டு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 55 to 50 அது போதும். 4 வருஷம் நான் அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவன் லென்ஸ் எரர் வேற இருக்கு, நான் அந்த எரரை வச்சுட்டே 2-3 வருஷமாக ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அது போதும் சார். அப்படியே இருக்கு, ஓட்டிடி ஃபீட்பேக் வாங்கிடலாம். லைன்ல இருக்கு. சரிங்க சார், ஓகே. வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா கேளுங்க. இப்போதைக்கு எனக்கு அப்படியே ஓட்டிடி ஃபீட்பேக் கேக்குறப்ப சொல்லிருவாங்க. ஓகே சார். சார் கேட்கலாமா? கேளுங்க சார். இளவரசன் சார், நீங்க வந்து ப்ரொஃபசர் எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் என்னோட இன்ட்ரஸ்டுக்கும் நான் இருக்கிற ஜாபுக்கும் சம்பந்தம் இல்லை சார். பிளஸ் டூ வரைக்கும் நான் பயாலஜி குரூப். ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து காமர்ஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன். என்டையரா சயின்ஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே சார். ஒரு இன்ட்ரெஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான். இட்ஸ் a பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். Thank you சார். Thank you so much. நீங்க சார், உங்களை பத்தி கொஞ்சம். சாரி சார், என் பேர் வந்து சம்பத் குமார். நான் வந்து இப்போ டாக்டரா இருக்கேன், அனஸ்தட்டிஸ்ட், ஒர்க்கிங் இன் UK. ஓகே சார், வெரி குட். Thank you. என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணது வந்து அவர் டாக்டர் பஞ்சநாதன். ஓகே சார். எனக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஐ அம் நாட் வெரி ஆக்டிவ், பட் ஐ லைக் போட்டோகிராஃபி. சரி, தேங்க் யூ. சரி சார், ஒன்று வந்து இப்போ பட்டர்ஃப்ளைல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்பீசிஸ் ஃபெர்டிலைசேஷன் கிராஸிங் இந்த மாதிரி ஏதாவது ஹைபிரிட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் ஆயிருக்கா? சோ ஃபார் டஸ் இட் ஹேப்பன்? இல்ல சார், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்ல. நேச்சுரலாவே அது ப்ரீடிங் பண்றதுதான். நாம மத்த ஸ்பீசிஸ்ல இருக்கிற மாதிரி அந்த ஹைபிரிட் அந்த மாதிரி எதுவும் மாதிரி சோ ஃபார் எனக்கு எதுவும் தெரியல. மேபி நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சரி சார். ரெண்டாவது வந்து இந்த மைக்ரேஷன் பத்தி நீங்க சொன்னப்ப நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். சொல்லுங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன் போகும். ஆமா சார். வர்றது வந்து இன்னொரு ஜெனரேஷன். அப்படிதான் சார். இப்போ ரீசெண்டா நான் படிச்சிருக்கேன். சில லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன்ல வந்து the final ah poi reach agaradhu vandu maybe few generations later. Maybe irukalam sir, ena the monarch la 2000 3000 kilometers solranga, adhula neenga solradhu irukalam. Inga namma tamilnadu la nadakkiradhu maybe or 1 week la vandu it may reach from western ghats to eastern ghats, adanal same generation ah dhaan irukum appdi solranga. Adhu adutha vandu inda migration butterflies vandu romba high altitude la adanal poga mudiyadhu. மேக்ஸிமம் ஒரு ஒரு 500-600 feet மேல போனாதான். இல்ல சார், நாங்க ஏற்காடு டாப்லயே பாத்துருக்கோம். 1500 ஏற்காடு எவ்வளவு ஃபீட்டுங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா 1500 மேல அங்கேயும் நிறைய மைக்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த காமன் க்ரோ, ப்ளூ டைகர்ஸ் லாஸ்ட் இயர்ல நிறைய பஞ்ச் பஞ்சா நாங்க நிறைய பார்த்தோம். ஓகே ஓகே மேம். ஓகே, டாப்லயும் வருது, ஹில் டாப்புக்கும் வருது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார. தேங்க்யூ. அமில்தினி சார், அப்படியே உங்க ஃபீட்பேக் தர முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கேக்குதா? சொல்லுங்க சார். வணக்கம்.
பெரிய நன்றி. Thank you, thank you. So, ஒரு பேரை வந்து நான் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாருக்குமே அப்படிதான் சார். இப்போ ஓரளவுக்கு ஒரு 4 இயர்ஸா அதுல இருக்கிறதுனால என்னால ஓரளவுக்கு சொல்ல முடியும். அது இப்ப நீங்களும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல்டுக்கு ரெகுலரா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களாலயும் நான் வந்து போட்டோனால எனக்கு சேலம் பட்டர்ஃப்ளைஸ் முருகேஷ் கவனத்தை செலுத்தாம தேங்க்யூ பெயிண்டட் லேடி பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு சார், யூகேல தான் பண்ணிருக்காங்க. அது அப்படியா சார், சொல்லுங்க சார். ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்கு, ரீசெண்டா வந்துட்டு நம்ம அட்டன்பர்க் சார் அட்டன்பர்க் பண்ண டாக்குமெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா செவன் வேர்ல்டு ஒன் பிளானட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் ஒரு சீரியஸ் அந்த அந்த மொத்தம் வந்துட்டு 7 எபிசோடு, அந்த 7 எபிசோடில் வந்துட்டு ஒரு போர்ஷன் வந்துட்டு பட்டர்ஃப்ளை வச்சு பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை அதை அந்த பெயிண்டட் லேடியை பற்றி வந்துட்டு ஒரு பெரிய சர்வேவே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 27 கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு சர்வே வச்சு எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் எப்பப்போ போகுது அப்படின்றதெல்லாம். ஆமா ஆமா, இங்கேயுமே நிறைய பேர் அதை ஸ்டடி பண்றாங்க சார். ஆமா, பயமா ஒரு ரீசன்ட்டா என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஸ்பீசிஸ்லாம் பாக்குறதுனால அது இங்கேயே வந்து ப்ரீடிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு டிசைட் பண்ணிருக்கு. அதோட இன்டஸ்ட்ரியல் பிளான்ட் வந்து இங்க நிறைய இருக்கு. அப்புறம் இன்னொன்று சொன்னல, இந்த பெயிண்டட் லேடியோடைய நிறைய ஹோஸ்ட் பிளான்ட் இருக்கும் அந்த பெயிண்டட் லேடிக்கு மட்டும். ஸோ அதனால ஈஸியா இங்க சர்வை ஆயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொன்னாங்க வந்துட்டு, ஸ்டார்ட் பண்ணி எண்டு முடியறதுக்குள்ள 4வது கொள்ளு பேரா அங்க இருப்பாராம். அதோட இங்க ஒரு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவருடைய 4வது கொள்ளு பேரானோ 5வது கொள்ளு பேரானோ தான் அங்க டிராவல் போய் போவாங்களாம் அந்த முடியற இடத்துல. இதெல்லாம் வந்து நேச்சர் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா பேர்ட்ஸ் வந்துட்டு போகுது, அதோடைய ரூட் தெரியும். இதுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது, அது எப்படி தெரியுன்றது அது சொல்றாங்க சார். அதுக்கு ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம டீடைலா அப்புறம் பேசுவோம் நம்ம. அப்புறமா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் சார், ரைட் சார். இளவரசன் சார் சொல்லுங்க சார். யா, இஃப் யூ டோன்ட் டைம் இருக்கா சிவா சார் தான் கேக்கணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. யா, இது தேர் கப்பிள் ஆஃப் திங்ஸ். ஒன்னு வந்து 36,000 ஃபீட் போகும்போது நம்ம ஆக்சிஜன் லெவல்லாம் அங்க ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதாவது எர்த்தனுடைய சர்ஃபேஸ்லேருந்து அவ்வளோ உயரத்துக்கு போகும்போது இந்த பட்டர்ஃப்ளைஸ் எப்படி அங்கே ப்ரீத் பண்ணுது, அது எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது இப்போ எனக்குமே அது புது சார் இருக்கு, நான் ஃபர்தராக அதை படிக்கிறேன் சார். அவ்வளோதான் சார். ஆமாம், அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சார். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து ஜஸ்ட் இட் லிட்டில் பிட் அவுட் சைட். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கிட் ஒன்று இருக்கு. அந்த ஆர்கிட் பாத்தீங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் பட்டர்ஃபிளைனுடைய வெர்ஷன். அது ஃபீமேல், எக்ஸாக்டா அந்த ஃபீமேல் பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஆர்கிட். அதை சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னாக்க அது எக்ஸ்பர்ட்ஸா இருந்தா தான் சொல்ல முடியும், இல்லைன்னா அந்த விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாக்க அந்த பிளான்ட் வந்து ஆர்கிட் ஃபிளவர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது இட் இஸ் அ பட்டர்ஃபிளை. இந்த மேல் வந்து அங்க அது ஃபீமேல் நினைச்சுக்கிட்டு அங்க போகும். த பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ஒண்ணு ரெஸ்பான்ஸ் இல்லை, அது வெறும் ஃப்ளவர்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற செடிக்கு போயிடும். அதாவது இந்த ஜுவாலஜியும் பயாலஜியும் ஒரு இடத்துல ஒன்றை காப்பி பண்ணி இன்னொன்று மாதிரியே அந்த பாலினேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி நேச்சரில் நடந்தது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி.
ஆமா சார் நிறைய நம்ம ஈவென் சார் அசாம்ல இருக்க அசாம்ல சில ஆர்கிட் வந்து இப்ப இப்ப கூட நீங்க பாக்கலாம் அப்படியே பட்டர்ஃபிளை மாதிரியே இருக்கும் இதுல காசிரங்கால ஒரு பட்டர் இது இருக்கு ஆர்கிட் ஆர்கிட் பார்க் இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா சில ஆர்கிட் எல்லாம் அப்படியே அச்சு அசல பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும் அந்த ஆர்க்கிடும் பட்டர்ஃப்ளையும் இருந்ததுனாக்கா நீங்க எப்பயாவது முடிஞ்சாக்க அந்த போட்டோ ஷேர் பண்ணுங்க சார் சரி சர்ச் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு லாஸ்ட் क्वेश्चन ப்ரொஃபசர் இளவரசன் சார் சொல்லுங்க யாராவது வளக்குறவங்க இருக்காங்களா அபார்ட் ஃப்ரம் பட்டர்ஃப்ளை ஹாபி மாதிரி வளக்குறவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இந்தியாவுல அதாவது ரியரிங் அதாவது லைஃப் சைக்கிள் எப்பயாவது ஒரு சில சமயத்துல பண்ணுவாங்க சார் ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை பத்தி இப்ப கேட்டர்பில்லர் கிடைச்சது அப்படின்னா சரி அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல அந்த ஹோஸ்ட் பிளான்டோட எடுத்துட்டு வந்து நீங்க வச்சிங்க அப்படின்னா ஃபர்தர் ஸ்டேஜஸ் சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுலேருந்து அடல்ட் பட்டர்ஃப்ளை வரும் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறது வந்து நம்ம இந்தியாவில் இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரி சில இடத்துல பண்ணி அதை வந்து கமர்ஷியலாக பண்ணுறதா சொல்கிறாங்க சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அவினாஷ் அப்படியே உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அவினாஷ் அவினாஷ் ரொம்ப அமைதியா தான் ஜாஸ்தி பாத்துருக்கேன் எனக்கு விக்கி சின்னாவா யாரோ ஒரு பையன் நினைக்கிறேன் ஆமா விக்கி சின்னாவா ஆமா அப்புறம் ஒரு இன்னொருத்தர் தி 3 பீப்பிள் இன்ஸ்பயர்ட் மீ அண்ட் அதுக்கு அப்புறம் தான் அந்த பட்டர்ஃப்ளை ஆக்சுவலி வந்து அந்த தல்மால போயும்போது ஃபர்ஸ்ட் டைம் சர்வே பண்ண போயும்போது பேர்டிங்க்கு பேர்ட்ஸ் எதுமே கிடைக்கல பட் ஐ saw a lot of butterfly ஐ took almost 6 to 8 butterflies in the first day அப்பதான் வந்து பட்டர்ஃப்ளை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஸோ ஐ திங்க் ஐ கேன் யூ யூ எப்படி சொல்றது ஐ கேன் டேக் யூர் ஹெல்ப் லாட் இன் லேர்னிங் மோர் அபவுட் த பட்டர்ஃப்ளை ஸோ உங்களோட பெயின் அண்ட் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கும் இருக்கு அது உங்களை மூலமா தான் ஸோ யூ கைஸ் ஆர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வெரி நைஸ் இந்த பெயிண்டர் லேடி பத்தி நிறைய அப்பப்போ நடுவில் கேள்விப்பட்டு இருக்கேன் இப்போ நீங்க ஹலோ இங்க சொல்லிதான் இங்க பாக்கலாம் கிடைக்குதான் தெரியல பட் நான் ஆபீஸ் கிட்ட போயிட்டு நான் அந்த போட்டோ அனுப்புறேன் நீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க மாஸ் எக்லிங் வந்து நான் லைவா பார்த்ததுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல எமிகிரண்ட் வந்து நீங்க அந்த அகேசியா பிளான்ட்ல வந்து என்ன மோட்டர் எமிகிரண்டா லெமன் எமிகிரண்டா எனக்கு போட்டோ இருந்தா அனுப்புங்க அனுப்பிடுறேன் ஸோ அகேசியா பிளான்ட்ல ஆனா அதை திட்டு திட்டா ஒரு லெக் லீவ் பண்ணிட்டு அடுத்த லீவ் போது ஒரு லெக் பண்ணிட்டு பட் ஆனா ஒரே மரத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-100 பட்டர்ஃப்ளை இருக்கு அது டாட்டாச்சியோட என்ட்ரன்ஸ் கேட்ல நான் பார்த்தேன் அது நின்று ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அது வாஸ் வெரி நைஸ் ஈவெண்ட் மொபைல்ல தான் கேப்சர் பண்ணேன் நான் சின்ன மூணு சரியா வரல பட் அதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன் ஓகே அதெல்லாம் தான் எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஸோ என்ன பார்க்கலாம் ரொம்ப எப்படி போகுதுன்னு தெரியல தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் செஷன் தேங்க்யூ போத் ஆஃப் யூ யா யா ஓகே நந்தா அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க நந்தா நந்தா ஓகே நான் சார் ரொம்ப அழகா அழகா டீடைலா உங்க பிரசன்டேஷனே ரொம்ப சூப்பரா இருந்தது சார் அழகா ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி கிளீனா எடுத்துருக்கீங்க
ரொம்ப பிடிச்சிருந்தது பட்டர்ஃப்ளை பத்தி. இப்ப தெரியும் எனக்கு இப்ப தெரிஞ்சது நடுவில் ஹிண்ட் எடுத்து கொடுக்கும் போது இன்னும் நிறைய கத்துக்கணும் பட்டர்ஃபிளைஸ் பத்தி போட்டோகிராஃபி சம்பந்தமாகவும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் பிரசன்டேஷன். Thank you, thank you. Okay. ரமேஷ் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க ரமேஷ். ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார், நான் ரமேஷ். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாரோட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேடிங் இதெல்லாமே வந்து முருகேஷ் அந்த சாரோட தான் போயிருக்கேன் சார். நான் அப்ப வந்து இந்த மாதிரி பட்டர்ஃபிளை இதெல்லாம் போக்குல அப்சர்வ் பண்ணிருக்கேன். ரோஹன் ரொம்ப வந்து அதாவது கீனா வாட்ச் பண்ணாரு, அப்புறம் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அது வந்து அது சார்ட்ட ஒரு கிஃப்டரான விஷயம். ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு சாரோட பிரசன்டேஷன் பத்தி கமெண்ட் பண்ணனா, இட் இஸ் அவுட் கிளாஸ்டு. தேங்க் யூ சார், ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்களா, உங்களோட வாய்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷனு, அடுத்து இந்த ஸ்லைடுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படிங்கிற அந்த கோர்வையா போட்டது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஜஸ்ட் வழக்கமான இதுதான், எப்ப டவுட் கேட்டாலும் சொல்லுங்க, அவ்வளவுதான். எப்ப வேணாலும் ஷேர் பண்ணுங்க சார், நான் பார்த்ததே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப சார். நல்லா இருக்காரு சார் ஜெயசூர்யா, அவரும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்க, சரி சரி, போனாரு. சரி, ஜெயசூர்யா தானே கேள்வி கேட்டது ஆக்சுவலா? பிடிக்க முடியாது சார, புடிச்சு நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு செஷன் கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லணும். சிவகுமார் சார் நீங்க கொடுங்க சார் ஃபீட்பேக். பொக்கையோட ஓபன் க்ளோஸ் எல்லா ஆங்கிளையும் எடுத்துருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நாலேஜ். இப்ப பட்டர்ஃப்ளை பார்க்க போது டிஃபரெண்டா பாப்பேன். தேங்க்யூ. ஆமா ஆமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. பஞ்சநாதன் சார் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார். சார் வணக்கம் சார், நான் பஞ்சநாதன் பேசுறேன் மதுரையில இருந்து. வணக்கம். ஒரு சில பட்டர்ஃப்ளை போட்டோ நான் எடுத்துட்டு ஆஹா நல்லா எடுத்துட்டேன், கொஞ்சம் போட்டோ பட்டர்ஃப்ளைஸ் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இத்தனை வெரைட்டி இவ்வளவு கிளியரா எடுத்திருக்கீங்க, அமேசிங் போட்டோஸ். அதோட தப்பு ஃபோர் இயர்ஸா அப்பப்போ ஏன்னா அடிக்கடி போய் எடுத்ததுனால இப்படி இருக்கிறதுல பெஸ்டா ஸ்லைட்ல கொண்டு வர முடிஞ்சது. அதோட அமேசிங், உங்களாலே முடியும், ரெகுலரா போனோம்னா கண்டிப்பா எடுக்க முடியும். இருக்கலாம் சார். அதோட அமேசிங் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், எல்லாத்தை பத்தியும் டீடைல்டா அவ்வளவு தூரம் சார். அமிர்தினி சார் சொன்ன மாதிரி ஒரு பேர் ஞாபகத்துக்கிறதே கஷ்டம், இத்தனை பேரை பிரமாதமா ஞாபகத்து பேசுனீங்க. நான் மட்டும் அப்ரிசியேட் பண்ணல, என் பேத்தியும் அப்ரிசியேட் பண்ணுச்சு, பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்லைடு மாறும்போது நான் கூப்பிடுவேன், ஓடியா வந்து பாரு அப்படின்னு. அதுல ஒரு அஞ்சாறு இதுல வந்து ஐ லைக் திஸ் தாத்தா, அது ஏதாவது ஒன்னும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடிடும். சோ நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே என்ஜாய் பண்ணுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் நிறைய இருக்கு சார், நம்ம இந்த சரக்கொன்றை கேள்வி, எல்லோ கலர் ஃப்ளவர் கொன்றை மரம், அது வந்து ஒரு மூணு பட்டர்ஃபிளையுடைய ஹோஸ்ட் பிளான்ட் சார் அது. அப்புறம் நம்ம கருவேப்பிலை, அது வந்து காமன் மர்மன் லைம் பட்டர்ஃபிளை, அது ரெண்டுடைய ஹோஸ்ட் பிளான்ட். நம்ம எலுமிச்சை செடி வந்து காமன் மர்மன், ப்ளூ மர்மன், லைம் பட்டர்ஃபிளை, இது மூணுடைய ஹோஸ்ட் பிளான்ட்.
பட்டர்ஃப்ளையோட கம்பளி பூச்சி ஓரளவுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சார், அருவருப்பா இருக்காது. மாத்துடைய கேட்டர்பில்லர் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த முள்ளு முள்ளா இருக்கும், கை அப்படின்னா இச்சிங் அதிகம் அரிக்கும். பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர் அந்த மாதிரி அரிக்காது. சார் இன்னொரு டவுட், இப்ப சொல்லும் போது ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஹாஸ்டல் அண்ட் கருவேப்பில அதெல்லாம், பட் வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கெட்டிங் எ சான்ஸ் டு சீ எ பீப்பா இன் அவர் ஹவுஸ் ஹோல்ட்? இப்ப நம்ம வீட்டுல ஒரு முருங்கை, சாரி இவர் சொல்ற மாதிரி ஏதோ ஹாஸ்டல் அண்ட் ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாமரம் இருக்கு, மாமரத்துல இவன் சொல்லுங்க. மாமரம் இருந்தது அப்படின்னா அதுல நீங்க வந்து பீப்பா கேட்டர்பில்லர் பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி லெஸ். Thank you. இப்போ ரீசன்ட்டா நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா? ஆஸ்க் ஐடியா ஆஃப் பட்டர்ஃப்ளை குரூப்ல இருக்கீங்களா? ஆஸ்க் ஐடியா ஆஃப் பட்டர்ஃப்ளை வாட்ஸ்அப்பா சார்? ஆமா. இல்ல இல்ல சார், நான் அதுல ஆரம்பத்துல. ஓகே, சோ அது ஒனே ஒன் ஐ வாண்ட் டு ஷேர் இட். அதுல வந்து ஐ ஃபர்கட் தி நேம், ஒருத்தங்க வந்து இப்ப பாம்பேல 13வது ஃப்ளோர்ல ஏதோ ஒரு செடி வந்து ஆக்சிடென்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு மேங்க்ரூவோட ஃபாரஸ்டர் லீஃப் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இல்ல 2-3 வீக்ஸ் ஆகவே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ல இருந்து ரீசென்ட்லி இந்த பட்டர்ஃபிளை ஹஸ் கம் அவுட். சோ அதை வந்து அவங்க வீட்டு வாசப்படியில பால்கனில அந்த செடி இருந்ததுனால அதுல வந்து எக் போட்டு அதுல லார்வாலாம் வந்து அதை கம்ப்ளீட்டா ஒரு சீரியஸா போட்டோ போட்டிருக்காங்க. சொல்லுங்க. லாஸ்ட் ரெக்கார்ட் பண்ணற இல்லையா அதையும் சொல்லிருங்க அப்படினு அந்த சாதனையை சொல்லுங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் இளவர் சார் தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் பிசி சார் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சான்ஸ் வாங்கி கொடுத்தது நீங்க தான். நீங்க இவ்வளவு நேரம் பேர்ட்ஸ் பட்டர் பேர்ட்ஸ் நீங்க தான் குரு, நீங்க இல்லனா சேலத்துல எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். ஏன்னா நீங்க தான் இன்ஸ்பிரே, உங்க கூட தான் வருவேன், பட்டர்ஃப்ளை உங்க கூட தான் கத்துட்டு இருக்கேன். நீங்களும் கோபியும் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பட்டர்ஃப்ளை பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் லாட் சார் இவ்வளோ இது பண்ணதுக்கு, ரொம்ப நல்லா இருந்தது சார். சில விஷயம் நானுமே நிறைய எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சேலம் ஸ்பீஷிஸ் சார் சொன்ன மாதிரி பைரோ இப்பதான் சொன்னார், பைரட் நினைச்சேன் பைரோ. ஆக்சுவலா அது நம்ம சவுத் இந்தியால கொஞ்சம் முக்கியமான ஃபைண்டிங் இந்தியன் பைரோ, டிரான்ஸ்பரண்ட் பைரோ சார் பார்த்தது. ஸோ அது மேக்சின் நிறைய பேப்பர்ஸ்ல கூட வந்தது. ரொம்ப ரேர் சொல்லுங்க. மகாராஷ்டிரா குஜராத் அந்த சைட்ல தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சார் அது வந்து காமன் ஸ்பீஷீஸ் போல இருக்கு. காமன் சார். சோ சவுத் இந்தியால அது ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எர்காட் ஃபுட் கில்ஸ் மட்டும் இல்லாம எர்காட் சுத்தி எல்லா சைடுமே ஃபுட் கில்ஸ்ல இருக்கு. சர்வேல கூட வேற ஒரு டீம் பாத்துட்டாங்க. சோ நம்ம சேலம்ல அது இருக்கு, மேபி மத்த இடத்துல இருக்கலாம், இது வரைக்கும் ஸ்பாட் பண்ணாம வந்திருக்கலாம். சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஓபன் விங் கண்டிப்பா வேணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ அது நிறைய பேர்த்தால எடுக்க முடியாது, அது ஒரு நாள கூட இருக்கலாம். மேபி இப்ப வெளியே எங்க போனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், மேபி ஸ்பெசிபிக்கா இதான் பாருங்கட்டு. எதிர்பார்க்கவே இப்ப சென்னையில இருக்கேன். அம்மா பேட்டு தான் எனக்கு.
ரொம்ப நல்லா இருந்தது ஒரு செஷனு. சரிங்க, நல்லா கொண்டு போனீங்க அது, சூப்பரா நல்ல ஒரு அந்த ஃபேமிலியை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போனது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம். கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு செஷன்லயே மீட் பண்ணுவோம் ஐடியா. சரிங்க சார், என்ன மேபி வேற ஏதாவது பட்டர்ஃபிளைஸ் பத்தி ஐடி பண்றது எப்படி அந்த மாதிரி ஒண்ணு கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. மேபி என்னைக்காவது வேற எதுவும் செஷன் இல்லைன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ ரைட் சார், ரைட் சார். நம்ம சிவா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு சார் சொன்ன மாதிரி 50 to 250 இல்ல 70 to 300 மோர் தென் என்ன போட்டோகிராஃப் பண்றதுக்கு மேக்ரோ எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு செஷன் நீங்க மூணு மணி நேரம் சுத்தினா கூட ஒரு அஞ்சு போட்டோ கூட எடுக்க முடியாது. ஆமா சார், முடியாது. சோ அதனால 70 to 300 ஆர் 55 to 50 பெஸ்ட், வேற எதுக்குமே செட் ஆகாது. இது பட்டர் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து போனவங்களுக்கு என்னங்க இல்ல மேக்ரோ எடுத்துட்டு போல எடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? அதாவது நம்ம கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போனா அது பறந்து ஓடிட்டே இருக்கும், அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். நீங்க அவ்வளவுதான், only சில பட்டர்ஃப்ளைஸ் தான் சார் கோஆப்பரேட் பண்ணுவோம். நீங்க கிட்ட போனாலும் அது ஓகே சார். நம்ம நீ ஒரு 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 250 ரேஞ்சில இருக்கறதே நீங்க மேக்ரோலயும் அப்ரோச் பண்ணலாமே. நீங்க எடுக்கலாம், பட் நம்ம மேக்ரோ வச்சிருந்தா எவ்வளவு க்ளோசஸ்டா போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், நல்ல ஃபியூச்சர்ஸ் தெரியும். அதுக்காக உங்ககிட்ட இருக்க பிரச்சனைங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அப்படி பண்றது கிடையாது. ஓரளவுக்கு 250 நீங்க போனீங்கன்னா சிவா 250 என்ன ஆச்சுன்னா யுவர் பாடி இஸ் மூவிங். அந்த பட்டர்ஃபிளை சைஸுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பாடி வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு போகும்போது இட் கெட் டிஸ்டர்ப். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த நான் சிக்மா நான் டைம் யூஸ் பண்றேன் 150-600 வச்சுதான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பக்கத்துல போகமோ பக்கத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். நான் 150-600 தான் நான் யூஸ் பண்றேன் பட்டர்ஃபிளைக்கு. அதுதான் சொல்றேன், அது உங்ககிட்ட இருக்க பிரச்சனைன்றேன். போயிடும் தெரியும் ஒரு ஸ்லைட் மூவ்மென்ட் இதனால அது பறந்துடும். அந்த இதுல சொல்றேன் 300. மக்களே அப்படியே உங்க ஃபீட்பேக் எல்லாம் குரூப்ல கொடுங்க, எப்படி இருக்குன்னு நாளைக்கு இன்னொரு செஷன்ல பாப்போம். கண்டிப்பா, பை. ஓகே, பை பை.